श्रीशैलवंश्याध्वरितल्लजस्यारायणार्यस्य कृपैकपात्रम् तस्यात्मजम् श्रीवरदार्यसूरिम् विद्वद्वरेण्यम् प्रणतोऽस्मि भक्त्या श्रीमच्छीशैलवंश्यादनघगुणनिधेः नीलमेघाख्यसूरेः तातात्स्वीयादवात्तस्मृतिशिखरयुगम् साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात्तातसूरेर्निजपितृसहजात् आत्तमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाख्यम् ततमखकुलजम् भावयेयायजूकम् श्रीशैलवंशकलशोदधिपूर्णचन्द्रम् श्रीवाजिवक्त्रकरुणापरिपूर्णबोधम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपैकपात्रम् नौम्यन्नयार्यगुरुम् आश्रितपारिजातम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वा कमतीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम् पति. இப்போது நாவல் பாக்கத்திலே எழுந்தருளியிருந்த அக்னிஹோத்திரம் சோமயாஜி ஸ்ரீ நாராயண தாத்தாரிய மகாதேசிகன் என்கிற மகா ஆச்சாரியனுடைய வைபவத்தை நாம் கொஞ்சம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம என்பதாக சில பிருதங்களை எல்லாம் நாம் ஆச்சாரியர்களுக்கு திருநாமங்களுக்கு முன்னாடி நாம் சொல்வதுண்டு. ஸ்ரீமத் வேத மார்க்கம் அப்படின்னு வேதத்திலே காண்பிக்கப்பட்ட உபாயங்களை நம்மை போல இருப்பவர்களுக்கு காட்டி கொடுப்பவர்கள். அந்த வேத மார்க்கத்தை ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதும் சரணாகதியே பரமஹிதம் என்பதும் பகவத் கைங்கரியமே பரம புருஷார்த்தம் என்பதும் வேதத்தினுடைய சாரத்தை அப்படியே நிலைநிறுத்தி அடுத்த சந்ததிக்கு அவர்கள் கொடுக்கிறபடியினாலேயே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் ஆச்சாரியர் என்று சொன்னால் தானும் அதை புரிந்து கொண்டு நமக்கும் அதை புரிய வைக்கிறவர், தாமும் அனுஷ்டானம் செய்து நம்மையும் அனுஷ்டானம் செய்ய வைப்பவர் என்ற அர்த்தம். அந்த ரீதியில வந்தே ஹஸ்தி கிரீசஸ்ய வீதி சோதக கிங்கரான் என்பதாக சுவாமி தேசிகன் ஆச்சாரியர்களை சாதித்திருக்கார். இந்த வேத மார்க்கம், அந்த வேத மார்க்கத்திலே ஏதாவது ஒரு அசுத்தி எல்லாம் வர நேரிட்டதுன்னா, யாராவது ஏதாவது களங்கம் பண்ண ஆரம்பித்தால் அந்த வாதத்திலே அவர்களை எல்லாம் ஜெயித்து வேத மார்க்கத்தை ஸ்தாபிக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். அடுத்ததாக உபய வேதாந்தாச்சாரியர் என்பதாக இது வந்து இதுவும் நம்மளுடைய ஆச்சாரியர்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடியது. ஏன்னா உபய வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த உபனிஷத் வேதாந்தம் அப்புறம் ஆழ்வார்களுடைய திருவாய்மொழி வேதாந்தம், இந்த ரெண்டுலையும் காண்பிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு உபதேசம் பண்ணி ஸ்தாபிக்கிறபடினாலே உபய வேதாந்தாச்சாரியர் என்பதாக திருநாமம். இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றபடினால உபயம் என்பதாக பெயர். அதாவது உபயம் அப்படின்னா ரெண்டு வேதாந்தம்னு அர்த்தம் கிடையாது. அப்படியே அடிக்கடி சொல்றது உண்டு, உபய வேதாந்தம்னா ரெண்டு வேதாந்தம்னு அர்த்தம் இல்லை, இரட்டை வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே காரியத்தை செய்யுது, ரெண்டு வேதாந்தமுமாக எம்பெருமானை காட்டி கொடுக்கிறது. பகவான் நாராயணன் தான் உபாயம், அவனே உபயம் என்கிற விஷயத்தை காண்பிக்கக்கூடியது இந்த உபய வேதாந்தம். அப்புறம் ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம என்பதாக மூணாவது ஸ்ரீ எம்பெருமானார் காட்டி கொடுத்த சித்தாந்தம் இருக்குள்ளையோ, இதுக்கு ராமானுஜ தரிசனம் அப்படின்னே திருநாமம். இதுக்கு இந்த பகவத் ராமா அதாவது உபனிஷத் தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த உபனிஷத் தரிசனத்தை தான் பகவத் ராமானுஜர் நாட்டில் எல்லாருக்குமாக ஆச்சரியமாக இதை உபதேசம் பண்ணி அருளினபடியினாலேயே அவருடைய பெயரிலேயே இது இருக்கட்டும் என்பதாக ராமானுஜ தரிசனம் என்பதாக இதுக்கு பெயரிட்டவர். யார் பெயரிட்டவர் அப்படின்னா திருக்கோட்டியூர் நம்பி பெயரிட்டார் என்பதாக எத்திராஜ வைபவத்திலே சாதிக்கிறார்கள். பகவத் ராமானுஜருடைய சாட்சாத் சிஷ்யர்
அவர் வந்து பகவத் ராமானுஜர் எழுந்தருளியிருக்கும் போதே அவர் வந்து பாஷ்யகாரருடைய சரித்திரத்தை சாதித்தார். அவர் அந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார். இப்படியாக அப்படி அவருடைய திருநாமத்திலே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், அந்த தரிசனம், அதை ஸ்தாபனம் பண்ணினவர்கள் அந்த சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமர், அதை நிர்தாரணம் பண்ணுவதில் அவர்கள் ராஜாக்களுக்கு துல்லியமாக இருந்தவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் என்பதாக சொல்லுவது. இப்படி எல்லா ஆச்சாரியர்களுக்கும் இப்படி நம்ம சொல்லுவதுண்டு பொதுவாக. அதுக்கப்புறம் அந்தந்த ஆச்சாரியனுக்கு தனித்தனியாக ஏதாவது ஒரு அழகான ஒரு திருநாமம் ஏதாவது இருக்கும், அதான் ஆச்சாரியனுடைய சொந்த திருநாமம் இருக்கட்டும். அந்த ஆச்சாரியனுடைய திருநாமத்தை நாம் நேரடியாக வாயால் சொல்லுவதற்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும் சில சமயம். அப்போ அதனால என்ன பண்ணுறதுன்னு கேட்டார்னா, மறைமுகமாக ஒரு திருநாமத்தை வைத்து சொல்லுவார்கள். பொதுவாக பல இடத்துலையும் உண்டு, இஞ்சிவேட் அழகிய சிங்கர் அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா, இஞ்சிவேட் அழகிய சிங்கர் திருக்குழந்தை ஆண்டவன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது வந்து சாட்சாத்தா நேரடியாக இந்த திருநாமத்தை சொல்வதற்கான ஒரு கூச்சம். இதே இந்த திருநாமத்தை நித்தியம் அனுசந்தானம் பண்ணுவோம், அனுசந்தானம் பண்ணி நமகா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி நாவல் பாக்கத்தில் வந்து அன்னையாரிய மகா தேசிகன் அப்படின்னு எழுந்துள்ள இருந்த அந்த மாதிரி வந்து நாவல் பாக்கம் சுவாமி, வலைப்பேட்டை சுவாமி இப்படிலாம் சாதிக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் அக்னிஹோத்திரம் சோமயாஜி சுவாமி அப்படின்னு சுவாமி எழுந்துள்ள இருந்த அவர் வந்து நாராயண தாத்தாரிய மகா தேசிகன் என்பதாக திருநாமம். பரோக்ஷ பிரியா இவகி தேவாக வேதத்தில் அடிக்கடி வரும். அதாவது பிரத்யக்ஷமாக நம்ம வந்து பேசக்கூடாது, மறைமுகமாக தான் பேசணும். ரொம்ப பெரியவாள் கிட்டலாம் தேவர்களை பற்றி சொல்லச்சலாம் வேதத்தில் அடிக்கடி இது வரும். பரோட்சமாக சொன்னால் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நேராக சொன்னால் பிடிக்காது. நாம் ஒரு பெரியவர்கிட்ட நேராக பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நீர் அப்படின்னோ தேவரி அப்படின்னோ பேசுவோம். இதே ஆச்சாரியன்கிட்ட பேசும்போது தேவரீர்னோ நீர்னோ பேசுறது இல்லை. ஏன்னா என்னன்னு கேட்டால் மூணாவது மனுஷர் அவரை பற்றி பேசுகிற மாதிரி இந்த ஆச்சாரியன் பேசும்போது சுவாமி சாதித்த விஷயம்தான் எல்லாமே, சுவாமியினுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமின்னா எதிர்க்க இருக்கிறவர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நேராக பார்க்கும்போதே, பிரத்யக்ஷமாக பார்க்கும்போதே பரோட்சமாக இருக்கா மாதிரி பேசுவது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. அது வைதிக சம்பிரதாயம், வேதத்திலே வந்த சம்பிரதாயம். அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன், ஆச்சாரியர்களுடைய திருநாமத்தை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு திருநாமத்தை அனையாரி மகாதேசிகன் அப்படிங்கிறது அந்த ஆச்சாரியனுக்கு வந்து அவருக்கு சர்மாவாக வந்த திருநாமம் அது கிடையாது. அது ரங்கநாதாரிய மகாதேசிங்கிறது வரணும். அப்படி பார்த்தா ரங்கநாதன் திருநாமம் என்பதாக தெரிகிறது. ஆனால் வந்து இப்படி பரோட்சமாக சொல்வது அப்படின்னு ஒரு பழக்கம் இது வைதிக சம்பிரதாயத்தில் இது உண்டு. அந்த ரீதியிலே இப்பொழுது வந்து இங்கே அக்னிஹோத்திரம் சோமயாஜி சுவாமி, நாவல் பாக்கத்தில் சோமயாகம் பண்ணவர்கள் நிறைய பேர் உண்டு, முன்னாடி இருந்தார்கள், பல பேர் யாகம் பண்ணிட்டே தான் இருந்தா. ஆனால் சமீப காலத்தில் சோமயாகம் பண்ணவர் நம்ம இந்த சுவாமி தான். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது, அதுக்கப்புறம் இன்னும் யாரும் சோமயாகம் பண்ணலை இது வரைக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்சது நம்ம தலைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சுவாமி சோமயாஜியாக எழுந்தருள் இருந்தார் அப்படிங்கிறபடினாலையும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கிட்டத்தட்ட அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தபடினாலையும் இந்த சுவாமிக்கு அதை இட்டு ஆச்சரியமாக திருநாமம் அக்னிஹோத்திரம் சோமயாஜி சுவாமின்னு, அதுக்கப்புறம் கொத்திமங்கலம் சுவாமி என்பதாகவும் நாவல் பாக்கத்தில் விவகாரம் உண்டு. ஏன்னா கொத்திமங்கலத்தில் எழுந்தார் அவர், அங்கே கொஞ்ச நாள் எழுந்துள்ளிருந்தார், அப்புறம் நாவல் பாக்கத்தில் கொஞ்ச நாள் எழுந்துள்ளிருந்தார். அதனால் அந்த திருநாமம் உண்டு. அந்த சுவாமியினுடைய வைபவத்தை நம்ம இப்போது பார்க்கலாம். மகான்களுடைய வைபவம், பெரியவர்களுடைய வைபவம், பாகவத சரித்திரம் இருக்கொள்ளியோ, அதுதான் பகவானுடைய வைபவத்தை கேட்பதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்பதாக புராணங்கள் எல்லாமே சொல்லியிருக்கான். யத் பாகவத மாஹாத்மியம் பகவத் பக்தி வர்த்தனம் அப்படின்னு வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில். பாகவத மாஹாத்மியம் தான் பகவத் பக்தி அதிகமாக்குமா. பகவானுடைய ராமாவதார கிருஷ்ணாவதார சரித்திரங்களை எல்லாம் காட்டிலும் இந்த மாதிரி மகான்களுடைய சரித்திரம்லாம் சொல்லி கேட்டால் நமக்கு பகவத் பக்தி அதிகமாகும் என்பதாக சொல்லுவார்கள். ஏன்னா நமக்காக அவர் அவதாரம் பண்ணவர்கள். இவர்கள்லாம் பெருமாள் என்ன ஆனாலும் பெருமாள் பெருமாள், ஆனால் இவர்கள் வந்து நம்மளுடைய பந்துக்கள் இந்த மாதிரி ரீதியில் நம்முடைய ஆச்சாரியன் நம்முடைய பந்து அப்படின்னு நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்கும்படியாக உலாவரும் பெருமாள் என்று சொல்வார்கள். அந்த ரீதியிலே வந்து அவதாரம் பண்ணி நம்மை எல்லாம் திருப்பி விட்டு அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய வைபவத்தை பார்க்கும்போது சாட்சாத் அப்பிரத்யமாக இருக்கக்கூடிய பகவானை காட்டிலும் பிரத்யக்ஷமாக வந்திருக்கக்கூடிய இந்த அவதாரம் இருக்கு இல்லையா, இதை தான் நாம் போற்ற வேண்டும் என்பதாக தெரியும். சுவாமி தேசிகன் ஆச்சாரியமா இந்த விஷயத்தை சாதிக்கிற ஆச்சாரியார் இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே,
தேசிகன் தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்றார். என்னை கேட்டால் ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்த தேவதை கிடையாது அப்படின்னு விட்டார். ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்த தேவதை கிடையாதுன்னா எந்த தேவதையை சொல்றார் நீர் அப்படின்னு கேட்டா, இன்னும் மற்ற ஏதோ தேவதாந்திரங்கள் இந்திரன் வருடன் யவன் குபேரன் எல்லாம் சொல்றாங்களான்னா அவரெல்லாம் சுவாமி தேசிகன் மனசால கூட நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். பின்ன சுவாமி தேசிகன் தெய்வம்னு சொல்றதெல்லாம் பெருமாள் தான், சிவன் நாராயணன் தான். அந்த நாராயணன் தான் சொல்றார் ஆச்சாரியரை காட்டிலும் உயர்ந்தவனாக அந்த பகவானை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா சுவாமி தேசிய தேசிகன் அதுக்கு வியாக்கியானம் பண்றார். எஸ்யாசௌ பஜதே கதாச்சிதஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணஹா அப்படின்னு. அதாவது பகவான் என்ன பண்றானா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் எடுக்கிறான் பகவான். ஆனால் இந்த அவதாரங்கள்னாலே சாதிக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், பல சேத்தனர்களை திருத்தி அவர்களுக்கு சமாசேனம் பரநாசங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர்களை மோட்சத்துக்கு அழிச்சுண்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு. இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் எத்தனையோ விஷயம் இருக்கு அதுல, தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும், இது அது நிறையா இருக்கு அதுல. அதுல இந்த பிரதானமான நோக்கங்கிறது இருக்கு இல்லையோ, இதுக்குன்னு ஒரு அவதாரம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். அதெல்லாம் ராமாவதாரம்னா அதுல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, கிருஷ்ணாவதாரம்னா அதுல எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கு. ஆனால் இதுக்குன்னே அவதாரம் எடுத்தாதான் இது நல்லா பூர்த்தியாக நிறைவேறும். அதனாலதான் பகவான் என்ன பண்றானா, ஆச்சாரியர்களுக்குள்ளே ஆவேச அவதாரமாக பகவான் வருகிறார். அப்போ பெருமாள் வந்து சாட்சாத் அவதாரமாக வரக்கூடிய ராமாவதார கிருஷ்ணாவதாரங்களை காட்டிலும் ஆச்சாரியனாக பெருமாள் வந்து அவதாரம் பண்றார் இல்லையா, இந்த அவதாரம் தான் சிரேஷ்டம். அதை காட்டிலும் இது நல்ல பல மடங்கு வசதி. அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட தோரணம் பண்ணி பார்க்கிற சுவாமி தேசிகன் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த சொல்ற, தன்னுடைய சித்தாந்தத்தை தான் சொல்ற. பெருமாளுடைய சாட்சாத் அவதாரமான ராமகிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் அந்த ஆச்சாரிய அவதாரம் தான் ரொம்ப ரொம்ப வசதி. மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணஹா அப்படின்னு அந்த நாராயணனே சாட்சாத்தா வந்து அவதாரம் பண்ணதை காட்டிலும் அந்த நாராயணன் எடுத்த இந்த அவதாரம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ எம்பெருமான் நாராயணன் எடுத்த அவதாரங்கிற மாதிரி இங்க அக்னிஹோத்திரம் சுவாமி நாராயண தாத்தாரிய மகாதேசிகன் அப்படின்னு அதே திருநாமத்திலேயே எழுந்துள்ளி இருக்க அவருடைய வைபவத்தை நாம் இப்போ பார்க்க போறோம். இந்த சுவாமி வந்து அவதாரம் வந்து ஆடி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே, அதுக்கு ஒரு விசேஷம். இந்த சுவாமி அவதாரம் பண்ணுவதற்கு சரியாக 100 வருஷம் முன்னாடி அதே ஆடி மாசம் மிருகசீர்ஷத்துல தான் ஸ்ரீமத் அன்னியாரிய மகாதேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியன் அவதாரம் பண்ணார். நாவல்பாக்கம் பக்கத்துல அவர் அவதாரம், நாவல்பாக்கம் சுவாமி தான் அவரும். அவருக்கு ஏகப்பட்ட பெருமைகள். அவர் ஹைகிரீவ சாட்சா்காரம் பெற்றவர். சுவாமி தேசிகன் மாதிரியாக தபஸ் பண்ணி அந்த தபஸ்ல ஹைகிரீவனே வந்து ஒரு விஷயம் சாதித்தார். போரும் தபஸ் பண்ணதெல்லாம் போரும், உமக்கு வந்து பல வித்தியைகள்லாம் வந்து சேரும், நீர் வந்து அர்ச்சாமூர்த்தி ஆராதனம் பண்ணும் அப்படின்னு ஹைகிரீவன் நியமனம் பண்ண, அதுக்கப்புறம் இவர் ஹைகிரீவன் அர்ச்சாமூர்த்தியை ஏல பண்ணி ஹைகிரீவ ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஹைகிரீவனுடைய பரம அனுகிரகம் இருந்தபடினால அவருக்கு அனாயாசமாக அநேக விதமான ஞானங்கள் எல்லாம் வந்துருத்து. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள இருந்த வழுத்தூர் சுவாமி அப்படின்னு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சுவாமி, அந்த சுவாமி சந்நிதியில் போய் இவர் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டார். அப்போ வழுத்தூர் சுவாமியே சொல்ற வழக்கமா, உனக்கு காலக்ஷேபங்கள்லாம் வெறும பெயருக்கு சொன்னா போறும், ஏன்னா உன்னுடைய மேதா விலாசத்தினால நீ பல விஷயங்கள் சொல்லாமையே கிரகிக்க முடியும் உனக்கு என்பதாக அந்த சுவாமி அடிக்கடி சாதித்தாகுமா. அது மாதிரி காலக்ஷேபங்கள்லாம் ரொம்ப நாள்லாம் உட்காந்து கேட்கல, இந்த சுவாமி யதாக்கிரமம் ஆச்சாரிய உபதேசமாக கேட்கணும் அதற்காக, ஏன்னா அது விதி இருக்கு, அதுக்காக அந்த சுவாமி கிட்ட போய் காலக்ஷேபம் கேட்டார். அந்த சுவாமி ரொம்ப மகா சுவாமியாக எழுந்தொள்ளி இருந்தார். அதனால அவர் வந்து இவருக்கு எப்படி சொல்லணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ரீதியில அவர் காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதிக்க இவர் வந்து ஆச்சாரியன் கிட்டே சகல அர்த்த கிரகணமும் பண்ணிட்டார். துரக வர வதன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தின்னு தேசிகனுக்கு சொல்லுவார். அந்த மாதிரியாக ஞானங்கிறது இருக்கட்டும், ஆனால் ஆச்சரிய ஞானம் அப்படிங்கிறது தேசியங்களுக்கு உண்டு. ஞானம் எல்லாருக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் மொத்த பேரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஞானம் அப்படின்னு தேசியங்களுக்கு உண்டு. அந்த மாதிரியாக
அந்நியாரிய மகாதேசிகன்னு ஒரு அபாரமான ஒரு ஞானத்தோடு கூட அதுக்கப்புறம் எழுந்தருளியிருந்தார். நாவல் பக்கத்திலே ஹைகிரீவ ஆராதனைகள் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீரங்கத்துல கொஞ்ச நாள் அங்கே எழுந்தருளியிருந்தார். உஞ்சவர்த்தி தான் எங்கேயுமே சுவாமி, அந்நியாரிய மகாதேசிகன் சுவாமி எங்கேயுமே உஞ்சவர்த்தி தான். அப்பப்போ கிடைக்கிறதா சுவாமி எழுதுறார் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் எழுதுக்கச்ச ஒருத்தர் என்ன பண்ணாரா, இப்படி நித்தியம் வந்துட்டு இருக்காரு அதனால இவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரவே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறைய அமுந்திரி அதாவது அரிசி இதெல்லாம் கையில வச்சுன்னு இந்த சுவாமிகிட்ட கொடுத்துட்டா இன்னும் ஒரு 10 நாளைக்கு ஒரு வரவாட்டா நித்தியத்துக்கு வந்துட்டு இருக்கிறது பாவம் சிரமம். அதனால நான் கொடுக்குறேன், உங்களுக்கு 1 மாசத்துக்கு வேண்டியது கொடுப்பேன், இல்லை 10 நாளைக்கு வேண்டியது கொடுப்பேன், அதுக்கப்புறம் சுவாமி வரவே மாட்டார் அப்படிங்கிறதுக்காக நிறைய எடுத்து வச்சுன்னு வாசல் வச்சுன்னு காத்து இருந்தாராம். இவர் இப்படி நிறைய அரிசி வச்சுட்டு இருக்கேங்கிறத பார்த்து பயந்து சுவாமியானவர் அவாத்து வாசல் நிற்காமையே அப்படியே அடுத்த ஆத்துக்கு போயிட்டாராம். இன்னும் இவர் வந்து இந்த மாதிரி நான் மொத்தமாக கொடுத்துடலாம் இருக்கேன் அப்படின்னா மொத்தமாலாம் வேண்டாம், அன்னன்னைக்கு எதுவோ அதுதான், மறுநாள் நாளைக்கு ஹைகிரீவன் திருவாராதனம் என்னங்கிறது ஹைகிரீவன் தான் சங்கல்பிக்கிறேன், அது நாம் வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, அதனால எனக்கு இன்னைக்கு இருந்தால் போகிறோம், அதனால தான் அதை பார்த்து நான் பயந்து வந்துட்டேன் என்பதாக சொல்கிறாராம். அந்த ரீதியிலே வைராக்கிய நிஷ்டையில் இருந்தவர் ஸ்ரீமத் அன்னையாரிய மகாதேசிகன். அதுக்கப்புறம் பல சம்பிரதாயங்கள் அன்னையாரிய மகாதேசிகனுடைய சம்பந்தத்தினாலே ரொம்ப ஆச்சரியமாக வளர்ந்த சம்பிரதாயங்கள் நிறையா உண்டு. நாவல் பார்க்கும் சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் இன்னும் அதாவது கேட்டாண்டிபட்டி சுவாமி சம்பிரதாயத்தில் கூட அன்னையாரிய மகாதேசிகனுக்கும் கேட்டாண்டிபட்டி சுவாமிக்கும் சம்பந்தம் உண்டு. அவர் வந்து அந்த சுவாமியை ஆச்சரியமாக பிரதிஷ்டை பண்ணி வச்சார் என்பதாக சொல்வார்கள். அதே மாதிரியாக திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் திருத்துறைப்பூண்டி சுவாமி என்பதாக சொல்வோம். அவர் வந்து சாட்சாத்து வந்து இந்த பௌத்தூர் சுவாமியினுடைய சிஷ்யர். அவரும் நம்ம அன்னியாரிய மகாதேசியனும் பௌத்தூர் சுவாமியினுடைய சிஷ்யர். அப்போ சுவாமிகிட்ட அன்னியாரிய மகாதேசியன் கிட்ட சில பேர் வந்து பரநாசத்துக்கு பிரார்த்திச்சாலாம். ஆனால் அவர்கள் வந்து சுவாமியை காட்டிலும் வயசில் பெரியவர்கள். அப்போ சுவாமி என்ன பண்ணார், இவ்வளோ பெரியவர்களாக இருக்கிறதுக்கு நான் எப்படி, நீங்கள் பெரியவர்களாக இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் அங்கே போய் ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கணும்னு ஐஷன் போனாராம். அங்கே போய் அங்கே திருத்துறைப்பூண்டி சுவாமி எழுந்துள்ளியிருந்த அவர் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார், நான் பரநாசம்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு, இல்லை இல்லை நீர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியனுடைய நியமனம் முதலானது எல்லாம் சொல்லி அவர் சுவாமி பண்ணி வச்சார் என்பதாக ஒரு சரித்திரமும் சொல்லுவார். ஆக இந்த மாதிரியாக பல சம்பிரதாயங்கள், அந்த சம்பிரதாயங்களோடு கூட சுவாமி தேசி சுவாமி அன்னையாரி மகாதேசிகனானவர் ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சாரியம் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி உபனிஷத் பாஷ்யக்காரர் உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதித்த ஒரு சிவாஷிய வியாக்கியான வியாக்கியானம் ஒன்று இருக்கு, பாவ பிரகாசிகான் பெயர். அதில் வந்து சில விஷயங்கள்லாம் சரியா இல்லையே என்பதாக ஒருத்தர் வந்து ஆட்சேபம் பண்ண சுவாமி வந்து 1 வார காலம் அவரோடு கூட வாதங்கள் எல்லாம் பண்ணி இந்த அவர் சாதித்த விஷயம் எப்படி யுக்தமாக இருக்கு என்பதாக அதை ஸ்தாபித்தாராம். அது கிரந்தத்திலே கூட இருக்கு இப்போ அந்த விஷயமானது. ஆக இப்படியாக பல நம்ம சித்தாந்தங்களை எல்லாம் ஆச்சரியமாக ஸ்தாபனம் பண்ணவர் ஸ்ரீமத் அன்னியாரிய மகாதேசிகன். அவருக்கு வந்து எல்லாமிருந்தும் ஒரு பெரிய குறை ஒன்று இருந்தது, அதாவது அவர் வந்து யாகம் பண்ண முடியல என்கிற குறை. அவருடைய பூர்வர்களில் நிறைய பேர் யாகம் பண்ணவர்கள். சதுர்வேத சதக்ருது என்பதாக ஒரு பிருதம் அந்த பரம்பரையில் வந்திருக்கு. ஏன்னா கூட்டஸ்தராக இருந்த குமாரதாத்தாரிய மகாதேசிகன் என்பவர் பல யாகங்கள் பண்ணவர். 4 வேதமும் அத்தியனம் பண்ணி சாக்னிசித்திய பௌண்டரீக சர்வபிருஷ்ட விஸ்வஜித் துவாதசாக வாஜபேய சர்வதோ முகாதிபிகி அப்படின்னு இதெல்லாம் அவர் பண்ண யாகங்களுடைய பெயர். பிரீணயந்தம் அம்புஜாட்சம் அர்ச்சயந்தம் உக்திபிகி தாத்தையாரியம் அஸ்வதீய தாத்தபாதம் ஆசிரியன்னு அவருடைய திருக்குமாரர் பண்ண ஸ்லோகம் இது. அதனால அதே மாதிரி யஜ்ஞந்தி சிம்ம தாத்தாரி மகாதேசியன் ஒருத்தர் எழுதியிருந்த அவர் தான் அன்னியாரி மகாதேசியனுக்கு சமாச்சயன் ஆச்சாரியன். அப்போ அவரும் பல வந்து யாகங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கார். இப்படி எல்லாருமே யாகம் பண்ணவாளாக இருக்கும்போது தான் பண்ண முடியல, அவருக்கு சில நிர்பந்த வசத்தினால பண்ண முடியாமல் இருந்தது, தான் பண்ண முடியலேன்னு ஒரு பெரிய குறை. யாகத்தினாலே ஹைகிரீவன் ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாராம். அந்த குறை தீரும்படியாக அந்த சரியாக 101வது திருநட்சத்திரத்து இன்னைக்கு அந்த அன்னியாரி மகாதேசிகனே திருப்பி வந்து ஒரு அவதாரம் எடுத்தாராம். அவர் தான் நம்ம அக்னிஹோத்திரம் சுவாமி என்று நாம் இப்போ சொல்லக்கூடிய நாராயண தாத்தாரிய மகாதேசிகன் அப்படிங்கிற சுவாமி. அதனால இவர் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணி சோமயாகமும் பண்ணினார் அப்படிங்கிறபடினால அன்னையாரிய மகாதேசிகனுடைய அபராவதாரம் என்பதாக இவரை சொல்வார்கள். இந்த இந்த சுவாமியினுடைய வைபவத்தை இப்ப நம்ம பார்க்கணும்.
அக்னிஹோத்திரம் சுவாமி அப்படின்னு சொல்லச்சே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன கேட்டா அவருடைய அனுஷ்டானம், அந்த சுவாமியுடைய அனுஷ்டானம் தான். அப்படி எல்லாம் சின்ன வயசுல பார்த்திருக்கேன், இது அறக்குறைய ஞாபகம் இருக்கு. ரொம்ப தீவிரமாக கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்ப கிடையாது. அக்னிஹோத்திரங்கள்லாம் நடக்கும், இஷ்டிகள்லாம் நடக்கும், அதுல அதெல்லாம் பார்த்துருக்கோம். சுவாமியுடைய அனுஷ்டானம் என்னன்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரொம்ப பொறுப்பு அதிகம், ரொம்ப வேதத்துல ரொம்ப ஸ்ரத்தா, அனுஷ்டானத்துல ரொம்ப வைதிக ஸ்ரத்தா, அளவுக்கு அதிகமான ஒரு பொறுப்பு, அந்த மாதிரி நேரம் தவறாமல் ஒரு பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் இருந்ததான் அக்னிஹோத்திரம் பண்ண முடியும். இந்த சுவாமி காலம் முழுக்க அக்னிஹோத்திரம் பண்றதுக்குன்னே அவதாரம் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையோடு அது பண்ணிட்டு இருந்தது. அக்னியெல்லாம் அணையாத பார்த்துக்கணும், முதல்ல ரொம்ப முக்கியமான காரியம், அக்னியெல்லாம் அணையக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருந்து தீர்த்தமாட்டி எல்லாம் வந்து இந்த அக்னியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் முதல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நாய் கீழ்ச்செல்லாம் பண்ணக்கூடாது, அது இதுக்கான அந்த சமயம், அந்த சமயத்தில் தான் கிளப்தமாக இதை எல்லாம் பண்ணணும். அது மாதிரி 15 நாளைக்கு ஒரு தினம் இஷ்டி எல்லாம் பண்ணணும். இஷ்டி பண்ணணும்னா அன்னி நாள் முழுக்க சமயம் சரியாக இருக்கும், அது ஒரு பெரிய காரியம். 7 மணிக்கு ஆரம்பித்தாலும் 1 மணி 2 மணி வரைக்கும் இஷ்டி போகும், 10 மணிக்காலம் விடாத செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு யாகம் பண்ணுற மாதிரி தான் இஷ்டியே நடக்கும். இது 15 நாளைக்கு ஒரு தினம் வந்துட்டு இருக்கும் இந்த இஷ்டிங்கிறது. ஒரு அமாவாசை இஷ்டி முடிஞ்சவொடனே ஒன்று, அதுக்கப்புறம் பூர்ணமாசம் முடிஞ்சவொடனே ஒன்று, இப்படி வரும். ஆக இதெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தை இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நல்ல மனுஷிய சௌகரியம், கூட 4 பேருடைய சௌகரியம்லாம் இருந்தால் தான் இஷ்டி எல்லாம் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லை, நிறையா கர்ப்பங்கள் அந்த மாதிரியான சாமகிரிலாம் நிறையா வேணும். இதுக்கெல்லாம் போய் தர்ப்பம் கிரகிச்சுன்னா அங்கேருந்து போகணும், நாவல் பார்த்தல எங்கே தர்ப்பம் இருக்கோ அந்த இடத்துல தேடி போய் நிறையா தர்ப்பங்கள்லாம் கிரகிச்சு கொண்டு வரணும். சமீத்து வேணும்னா சமீத்தெல்லாம் கிரகிச்சு கொண்டு வரணும். அந்த மாதிரி ஆற்றுல வந்து பசுமாடுகள்லாம் இருக்கும், அந்த பசுமாட்டினுடைய பால், தயிர், நெய் இதெல்லாம் மொத்தமும் வேணும் எல்லாமே. அப்போ பசுமாடு இருந்தால் அந்த பசுமாட்டினுடைய பராமரிப்பு அதெல்லாம் செய்யணும். இத்தனையும் எல்லாம் சேர்த்து இருந்தால் தான் ஒரு அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ண முடியும், இல்லாட்டா சுலபமாக பண்ண முடியாது. இத்தனையும் சேர்த்து இருக்கணும்னா அதுக்கான அக்னிஹோத்திரத்துக்கான ஒரு ஸ்ரத்தை இருந்தால் தான் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்க முடியும் நம்மளால். இல்லாட்டானா ஏதோ தானோ அப்படி பண்ணோம்னா சந்தியாவந்தன் மாதிரி ஏதோ உட்காந்து மூக்கு பிடிச்சின்னு போகிற சமாச்சாரம் கிடையாது இது. அப்போ சுவாமிக்கு அது ரொம்ப ஒரு பிரீத்தி உள்ள ஒரு விஷயம், அக்னிஹோத்திரம் செய்வது அப்படின்னு. சுவாமியினுடைய கடைசியில் ஒரு வயசான காலத்தில் சுவாமிக்கு வயிற்றில் நோவு அடிக்கடி வரும், வயிற்று நோவுன்னு சொல்லுவார் சுவாமியை தான், நோவு 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 பொறுக்க போல அப்படின்னு சாதிக்கிறார். வயசு வழியினாலே கஷ்டப்பட்டிருந்த காலம் அப்படின்னு ஒன்று உண்டு. அவர் சுவாமி என்ன பண்ணுவான்னு கேட்டால், திருமாலை போனால் கிடுகிடுன்னு எழுந்துருளி போய் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அக்னிஹோத்திரங்கள்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பிரம்மயஜம் இதெல்லாம் முடித்தா ஒரு 7-7 மணி ஆகும். அது முடிச்ச உடனே ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி, வயிற்று நோவு பொறுக்கு போல, நோவு பொறுக்கு போல, நோவு பொறுக்கு போலன்னு வேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வேன். அப்போ இத்தனையா தெரியலையே அப்படின்னா, இத்தனையும் ஒன்றும் தெரியல, இப்போ தான் வயிற்று வலிக்கிறது நிச்சயம் இது. அவர் அந்த அக்னிஹோத்திர பரராக இருக்கும்போது அவருக்கு வயிற்று வலி இருந்தாலுமே, தலைவலி இருந்தாலுமே எதுவுமே தெரியாது. அவருடைய ஒரு 80 திருநட்சத்திரம்லாம் கூட பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த சமயத்தெல்லாம் எத்தனையோ அசக்திகள்லாம் இருக்கும், ஆனால் எந்த அசக்தி இருந்தாலுமே எதுவுமே தெரியாது அவருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறந்தான் ஐயோ வயசு வலிக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பார். நோவு பொறுக்கு போல அதுக்கு என்ன மருந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு வெளி ஆகும். மாத்தியான ஸ்நானம் கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே, 11-11.5 மணிக்கு மேலே மாத்தியானிக ஸ்நானத்துக்கு எழுந்து வெளி, அதுக்கப்புறம் வந்து ஆற்றுக்கு வந்து திருவாராதனம், வைஸ்வதேவம் இதெல்லாம் பண்ணணும். அப்போது உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிர்காலமாக இருக்குது, வயசான காலம், அப்போது ஜலதோஷம் எல்லாம் இருக்குது, அதனால் ஆற்றுலேயே வெந்நீர் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வெந்நீர் வைப்பான் ஆற்றுல. இவர் என்ன பண்ணுவார், அப்படியே அந்த பக்கமாக போவார், குளத்துக்கு போய் வெட்டி தமிட்டு வந்துடுவார். என்ன நான் தான் சொன்னோம் இல்லையா வெந்நீர் வைக்கிறேன்னு சொன்னோமே நாங்கள்லாம், வெந்நீர் வச்சுட்டு காத்துட்டு இருக்கோமே அப்படின்னா, நம்ம அந்த பக்கமாக போனேன் போனால் அப்படியே தீட்டை மட்டும் வந்துடலாம் சோனித்து, சரி தீட்டை மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு அங்கே வெளியில் இந்த பக்கம் வந்து இங்கே தோப்பனர் எழுதியிருப்பார். தோப்பனர் பையா இது ஒரு விஷயம் கேட்டியா அப்படின்வார். என்ன அப்படின்னு கேட்டால், வந்து தொடர்ந்து 2 நாள் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணால் அவன் பிராமணனே இல்லைன்னு சொல்லியிருக்கு. தொடர்ந்து மூணு நாள் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணால் அவன் பிராமணனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அவகாகர ஸ்நானம் தான் பண்ணணும், போய் குளத்தில் போய் அப்படியே தீட்டா பண்ண தலையில் கூட்டி ஜலத்தை தூக்கி விட்டுக்கூடாது, உருகி தீட்டா மாறணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு. இங்கே வந்து இவர்கிட்ட இந்த ரகசியம், அவாகிட்ட அந்த ரகசியம் கிடையாது, அவாகிட்ட அப்படி சொல்லிட்டு சமாதானம் சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து இந்த ரகசியம் தன்னுடைய திருக்குமாரர்கிட்ட அங்கே வந்து சாதிப்பார். மாதிரி எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் எவ்வளோ சிரத்தை இருந்தால்
இந்த மாதிரியான ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த சத்தே இருக்கிறதா அந்த ஆச்சரியமாக சோமயாகம் அப்படிங்கிறதும் நடந்தது. சோமயாகம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய உற்சவம் அது. அது அடியனுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு வைபவம். ஆனால் அதை பற்றியான நிறைய சரித்திரங்கள்ல நாவல் பக்கத்தில் இப்பவும் நிறைய சொல்வான். அந்த ஞாபகமாக தான் அடியனுடைய சமயனார் கூட யஜ்யம் அப்படின்னு திருநாமம் இவரெல்லாம் யஜ்யம்னா கூப்பிட்ற வழக்கம் இதெல்லாம் அந்த சோமயாகத்தினுடைய ஒரு இதுவாக நினைவாகத்தான் அந்த திருநாமத்தை அவருக்கு வைத்திருக்கிறார். அவர் வந்து இந்த பிதாமகன்கிட்டே எல்லாத்தையுமே மொத்தத்தையுமே கேட்டவர். இந்த மாதிரியாக விசேஷமான அனுஷ்டானம், அது மாத்திரம் இல்லை யஜ்யோபவீதம் நிர்மாணம். சுவாமி 80-85 திருநாமத்தில் கூட யஜ்யோபவீதம் எப்பவுமே நூற்றிண்டே இருப்பார். அதாவது காற்றால ஆகாரத்துக்கு முன்னாடி தான் நூக்கணும் அப்படின்னு கணக்கு. அப்போ வந்து சுவாமிக்கு அதில் நிறைய யஜ்யோபவீதம் தானே நூற்று பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். கோயில் பெருமாளுக்கு இருக்கட்டும்னு மூலவருக்கு பெருசாக சமர்ப்பிக்கணும் இல்லையா. ஒவ்வொரு திருவோணத்தும் போதும் மூலவருக்கு அந்த மாதிரி பெருசாக யஜ்யோபவீதம் பண்ணி அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் என்பதாக சமர்ப்பிச்சாகும். அதே மாதிரி நித்தியமே சீபாஷ்ய பாராயணம், நித்தியம் விடாத சீபாஷ்ய பாராயணம், நித்திய சாயங்காலம் திவ்ய புரந்த பாராயணம், அது மாதிரி ஓயாத ஸ்தோத்திர பாடம் எப்பொழுதுமே வாயில ஸ்தோத்திர பாடம் தான் இருக்கும். அதே சொல்லிகிட்டே இருப்பார். சாயங்கால வேலையில சந்தியாவந்தனம் அந்த சூரிய அஸ்தமன காலத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சிடணும். ஆனால் முடிக்கும்போது நட்சத்திரம் வந்த அப்புறம் தான் முடிக்கணும் இருக்கு, அதுக்கு முன்னாடி முடிக்கக்கூடாது. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு கமணி காலம் நடுவில் இருக்கும். சுவாமிக்கு வந்து காரிய பாட்டவம் அப்படின்னு உண்டு. பாட்டவம்னா என்ன கேட்டால் கிடுகிடுன்னு அடுத்தடுத்த காரியம் செய்யணும், அசமசமசன் செய்யக்கூடாது. அசமசமசன் செய்தால் அக்னிஹோத்திரம் யாகம்லாம் நடக்காது. வேகமாக செஞ்சுட்டே இருந்தால் தான், அடுத்தடுத்த காரியம் செஞ்சுட்டே இருந்தால் தான் இதெல்லாம் காரியம் நடக்கும், கரெக்டாக நடக்காது. அந்த காரிய பாட்டவம் இருந்தால் சீக்கிரம் காரியத்தை செஞ்சிருவா. இந்த காரிய பாட்டவம்னா சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் இல்லாட்டால் ரொம்ப நாழியாக்கின்னு இருப்பான். சுவாமிக்கு காரிய பாட்டவம் உண்டு எப்பவுமே. அதனால் என்ன பண்ணணும் கேட்டால் எல்லாமே சீக்கிரம் ஆகிடும் வேகமாக. ஐயா சுவாமி கூட அப்படிதான் கிடுகிடுகிடுன்னு காரியம் ஆகிடும், அனுஷ்டானங்கள்ல சீக்கிரம் ஆகிடும். அப்போ வந்து ஆனால் அந்த நட்சத்திரம் வந்த அப்புறம் தான் உபஸ்தானம் பண்ணணும், சந்தியா வந்தத்தை முடிக்கணும், இல்லாமல் வந்து உபஸ்தானம் பண்ணக்கூடாது. அதனால அங்கேயே உட்காந்து ஏம்பா பையா அந்த நட்சத்திரம் வந்துட்டா பாரு அப்படின்னு, எனக்கு கண்ணு தெரியல நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு எங்கேயா நட்சத்திரம் தெரியலா பாரு அப்படின்னு. நீ தெரியலையே அப்படின்னா, தெரியலையா சரி அப்படின்னா சைக்கிரி சோத்தம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தெரியல பாரு இன்னும் இன்னுமா வரல சரி அப்படின்னா சுதர்சன அஷ்டமம் சொல்லிடலாம் அப்படின்னு. அதாவது அந்த கிடைச்ச சமயத்தில் கூட ஏதாவது ஸ்தோத்திர அனுசந்தானங்கள் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஓயாத 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி தயாசிரகம் எப்பப்போ சமயம் கிடைக்கிறதோ அப்பப்போல்லாம் திருவேங்கடமுடையான்கிட்ட ரொம்ப ஈடுபாடு அதிகம். அதனால ஓயாத தயாசதக அனுசந்தானம் எப்பவும் நடந்துட்டு இருக்கும், மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கும். ராத்திரினா தூக்கம் வராது சில சமயம், இந்த வயசு நோவான அப்படின்னால அதுக்கு அந்த ஒத்தரம் ஒத்தரெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப தூக்கம் வராது பார், தூக்கம் வரல என்ன போகணும் உடனே என்னமோ வயசு நோவு பொறுக்க முடியாமல் இருக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேத்தம் கீழ்பாயான ஆரம்பிச்சு தயாசனம் சொல்லலாம்னு. இங்கே தமிழ் நான் சொல்லுவேன் ராத்திரியே 3 வாட்டி 4 வாட்டி எல்லாம் கூட தயாசனம் சொல்லுவேன் அப்படின்னு. அடி என்னுடைய தகப்பனார் கூட அப்படிதான், தயாசனத்தில் ரொம்ப ஈடுபாடு அவர்களுக்கெல்லாம். ஏன்னா சகல சாஸ்திரார்த்தமும் அதில் இருக்கு. எம்பெருமானுடைய தயை பற்றியான ஒரு ஆச்சரியமான சோத்திரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியாக ஓயாமல் இந்த மாதிரியான ஒரு அனுசந்தானங்கள் இப்படியே இருந்துட்டு இப்படி இந்த தூக்கம் வராமல் ராத்திரியெல்லாம் அல்லாடி இல்லாடி வேசத்தகம் சொல்லிட்டு வயசு வழியில் இருந்துன்னு இப்படி இருந்துட்டு பாரு. வேற 4 மணி பிராம முகூர்த்தம் ஆச்சுனா போகும் மொத்தம் மறந்து போயிடும். வயசு வழி எங்கே போச்சுன்னு தெரியாது, தூக்கம் வரலைங்கிற ஒரு அசதி களைப்பு அதெல்லாம் எதுவும் இருக்காது. உடனே ஒரு சுறுசுறுப்பு வந்து உடனே அங்கிருந்து கிளம்பி என்னதை தீர்த்தமாடுறதுக்கு குளத்துக்கு வெளியாகும். ஏன்னா அப்போ தான் மேலே திரும்பி வரணும், திரும்பி வந்து அக்னோத்த பார்க்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், மேலே வரிசையாக மேலே மேலே இருக்கிற அப்படின்னால அங்கே எழுந்து வெளியாகும். அது வந்து ஆச்சரியமாக சொல்வார்கள். வெளியே நம்ம ஐசிங்கர் சுவாமி ஒரு சமயம் அங்கே எழுந்தொள்ளியிருந்த அவர் வந்து நாவல் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சமயம் உற்சவ சமயத்தில் வந்தபோது ராத்திரியெல்லாம் உற்சவமாக எல்லாரும் ரொம்ப களைப்பாக அசதியாக உட்காண்டிருந்த போது பார்த்தா இந்த சுவாமி அக்னிஹோத்திரத்துக்கு எழுந்தார். எல்லாரும் எழுந்து போகக்கூட முடியல, கண்ணிலே அப்படியே தூக்கம் தூக்கமாக இருக்கிறது. நம்ம எப்படி குளத்துக்கு எப்போ போகிறது என்ன எதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனால் இந்த சுவாமியை தீர்த்தா மாதிரி எல்லாரையும் அக்னிஹோத்திரத்துக்கு எழுதியாச்சு. அப்போது அவர் சாதித்தார் இந்த சுவாமியோட திருமேனி கொள்ளோ, இது நம்ம போல மனுஷருடைய திருமேனி இல்லை. மனுஷருடைய சரீரமாக இருந்தால் அதுக்கு சுகம் துக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, தூக்கம் பசி ஈசி எல்லாம் இருக்கும் இல்லையோ, இது ஒன்றுமே இல்லை. நான் நினைக்கிறேன் பெருமாளே வந்து அப்ராகிருதமான திருமேனியோட வந்து அவதாரம் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறேன்.
அந்த மாதிரி ரீதியில கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் களைப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி காலக்ஷேபம் ஆரம்பித்தா கூட அந்த கத்தால அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலக்ஷேபம் ஆரம்பிச்சா ஒரு 3 மணிக்காலம் 3.5 மணிக்காலம் 4 மணிக்காலம் இப்படிலாம் காலக்ஷேபம். மத்தியானம் ஆச்சுன்னா நிறைய புராண பிரவச்சனங்கள் இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்புறம் மகாபாரதத்தில் விராட்ட பருவம் இதெல்லாம் நிறைய நடக்கும் ஆத்திலேயே. இதான் பொழுதுபோக்கு அங்கே எல்லாருக்குமே. ஸ்திரீகளுக்கெல்லாம் ஸ்திரீகள்லாம் ஒரு மூலையில் உட்காந்து கிடந்துருப்பா ஒரு கதவு பின்னாடி இல்லை கம்பத்து பின்னாடி அப்படி உட்காந்து இலை தைப்பாவெல்லாம் இந்த இலையை தைத்து கொண்டே அவர்கள்லாம் வந்து கேட்டுருப்பார்கள். வேற அந்த காலத்தில் ஒன்றும் டிவி கிடையாது ரேடியோ கிடையாது வேற எந்த விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி கதையை கேட்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாருமே பாட்டு பாடுவார்கள் மொத்த பேருமே. எப்பாவது இலை தைக்கும் போதெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் அன்னியாரி மகாதேசியனை பற்றி பாட்டு தேசிகனை பற்றி பாட்டு இந்த மாதிரி ஆச்சாரியர்களை பற்றி பாட்டு எல்லாமே நிறைய உண்டு. அப்போ நீ இந்த பாட்டு பாடு அன்னியாரி மகாதேசியன் ஓடம் அப்படின்னு ஒன்று உண்டு நிகமாத்த மகாதேசிய தேசிகன் ஓடம் அப்படின்னு உண்டு. இந்த மாதிரி இதெல்லாம் பாட்டு பாட்டு இன்னும் தவிர ராமாவதார கிருஷ்ண அவதாரத்தை வச்சு நிறைய பாட்டுகள்லாம் நிறைய உண்டு. அடியனுடைய அம்மாவே நிறைய பாடுவாள். ஆற்றில் இருக்கும்போதே தளி பண்ணும்போதே நிறைய பாட்டு பாண்டே தளி பாடுவாள். அந்த மாதிரியாக அவர்களுக்கு அது ஒரு அழகான பொழுதுபோக்கு. அப்போ அவர்களுடைய காலக்ஷேபம் ஸ்திரீகளுடைய காலக்ஷேபத்துக்கும் குறவு கிடையாது புருஷர்களுடைய காலக்ஷேபத்துக்கும் குறவு கிடையாது. இப்படியான ஆச்சரியமாக ஒரு ஸ்ரீவிகண்ட லோகம் அப்படிங்கிற மாதிரி தான் நாவல் பக்கமே இருந்தது ஒரு காலத்தில். அந்த ஸ்ரீவிகண்ட லோகத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் பகவத் அனுபவமும் வேத வேதாந்தங்களுமாக அப்படி கோஷம் கோஷமாக இருந்த ஒரு இடம். வெளி வம்பு தும்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப முன்னாடி சொல்ல அடியன் சொல்றதெல்லாம் 300 வருஷம் முன்னாடிலாம் சொல்லலை. ஒரு 30 வருஷம் முன்னாடி தான் அப்படி இருந்தது. ஒரு 30 வருஷம் முன்னாடி நாவல் பக்கத்தில் அங்கே இருக்கிற ஆளுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. அங்கே நாவல் பக்கத்தில் டிவின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ரேடியோவே ஏதோ 1-2 பேர் ராத்திரம் தான் இருக்கும். நியூஸ் பேப்பர்லாம் வராது. யாருக்கும் இந்த சுவாமி எழுந்தார் ஐயா சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். அப்போ அடியனுக்கு என்ன ஞாபகம் இருக்கு 1984 என்னமோ ஞாபகம் அடியா அப்போ இருந்த சமயம். அப்போ வந்து வலைப்பேட்டை சுவாமி வந்து இப்படி வந்தபோது ஒரு விஷயம் சொன்னான். சுவாமிகிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னேன். என்ன கேட்டேன்னா இந்த பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரி அந்த பிரதம மந்திரியை சுட்டு கொண்டுட்டாலாம் அப்படின்னு சொன்னார். நீ சுவாமி அப்படி பார்த்த யார் அந்த ஸ்திரீயா அப்படின்னார். அதாவது இந்திரா காந்தி யாரா அந்த ஸ்திரீயா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். ஏன்னா அது ஒரு இவ்வளவு முக்கியமான ஒரு நியூஸ் அது. அது வந்து இப்படி சாதாரணமாக இப்படி அவர் விஜயாவனவன் அந்த ஸ்திரீயா அப்படின்னு கேட்டாருவன் பார்த்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக எதுக்கு சொல்றேன் ஏகாந்தமான இடம் அது. அதனால அங்கேதான் சுவாமியுடைய காலக்ஷேபங்கள் சுவாமியுடைய அனுஷ்டானங்கள் ஐயா சுவாமிக்கும் ஆகட்டும் நம்ம அக்னிஹோத்திரம் சுவாமி அவருக்கும் ஆச்சரியமான அனுஷ்டானங்கள் இதெல்லாம் அங்கே நடந்துருந்தது. இந்த அக்னிஹோத்திரத்தை எப்பவுமே விட முடியாது. அதனால சுவாமி எங்கேயுமே வெளியில் எழுந்துள்ள மாட்டார். நாள் பார்த்துலேயே தான் இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறது அக்னிஹோத்திரத்தை விடக்கூடாது. எங்கேயா போனால் கூட அக்னியோட போகணும் அந்த மாதிரி நிர்பந்தங்கள்லாம் உண்டு. அதனால அங்கே தான் எழுந்துள்ள இருந்தேன். கடைசியில் அந்திம காலத்துலலாம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ள அப்போது தேவிகள் இல்லை அதனால் அக்னிஹோத்திரம் இல்லை. தேவிகள் வந்து 2 வருஷம் முன்னாடி பண்ண முடிச்சுட்டேன். அதனால் அக்னியெல்லாம் இல்லை எல்லாம் மொத்தம் விட்டு போயிடுச்சு. அதனால் அந்த சமயத்தில் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் வந்து இவரை கூட்டிருந்தேன். தங்கிட்ட கூட்டிட்டு தானே இவருக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம் நாம். அப்போ வந்து வெளியில் எங்கேயும் போக முடியாது. முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இந்த சுவாமியை முக்கூருக்கு ஏழை பண்ணுவார். நீங்கள் சதஸ்லாம் நடக்கிறது அதனால் அவசியம் வரணும் அப்படின்னா எப்படி அக்னிஹோத்திரம் இருக்குது அக்னி ஊட்டி எப்படி வர முடியும்னா அக்னியோடு கூட அங்கே எழுதணும். அங்கே வந்து அக்னிஹோத்திரம் பண்ணணும். அங்கே வந்து இஷ்டி வந்தால் அந்த இஷ்டியும் அங்கேயே பண்ணணும். அதற்கான சகல ஏற்பாடுகளும் நான் பண்ணி கொடுக்குறேன் என்பதாக சாதித்து அங்கே போய் முக்கூரில் அங்கே இஷ்டி எல்லாமே நடக்கும் எல்லாமே. அப்போ எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மகான்கள் நிறைய பேர் இருந்தால் அவர்கள்லாம் சேவிப்பார்கள் அவர்கள்லாம் கலந்து கொள்வார்கள். இஷ்டின்னா அதுக்கு நிறைய பேர் வேணும்னு சொன்னால் இல்லை அந்த மாதிரி சுவாமியுடைய சிஷியர்கள் நிறைய பேர் கூட இருந்துதான் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தேன். சுவாமியுடைய திருக்குமாரர் மாத்திரம் இல்லாமல் வலைப்பட்ட சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். அப்புறம் வந்து திருவள்ளிக்கேணியில் ஜவராகச்சார் சுவாமி அவர் எழுந்துள்ளி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சடோபச்சார் சுவாமி அதுக்கப்புறம் வீராபுரம் சுவாமி மாதிரி நிறையா சுவாமிகள் இதுக்கு கூட சகாயம் பண்ணுவதற்கெல்லாம் இருந்தார்கள். அவர்கள்லாம் இருந்தால் தான் அது நடக்கும் இல்லாட்டா நடக்காது. இப்போ எல்லாருமே பரம வைதிகர்கள் பரம சிஷ்டர்கள் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணி இந்த பிரயோகங்கள் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சவர்கள் மொத்த பேரும் அப்படி ஒரு 4 பேர் கையில் வச்சுக்கணும் அப்போ தான் நடக்கும்.
அப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த சிஷ்ய சமிருத்தி ஒண்ணு, அந்த குழந்தை காரியத்தினுடைய ஞான சமிருத்தி, இதெல்லாம் இருந்து ஆச்சரியமாக நடந்த ஒரு வைபவம். ஆச்சாரியர்கள், பெரிய ஆச்சாரியர்கள் ஞானம், அனுஷ்டானம், வைராக்கியம் முதலான எல்லா விதமான குணங்களிலுமே சிரேஷ்டர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி ரீதியில நம்ம சுவாமி வந்து அனுஷ்டானம் மாத்திரம் இல்லாமல் ஆச்சரியமான ஒரு ஞானம், அது பெரியவர்கள்லாம் சொல்லிதான் அப்படின் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வேதங்களுக்கெல்லாம் அனாயாசமாக அர்த்தம். பொதுவாக வைதிக சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது நம்ம லௌகிக சம்ஸ்கிருத காட்டிலும் வித்தியாசம். தமிழ் சம்ஸ்கிருதம் முதலான பாஷைகளுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனை. தமிழ்ல கூட அப்படின்னா பழங்காலத்து தமிழ்னா, ரொம்ப பழங்காலத்து தமிழ் அப்படின்னா இப்ப இருக்கிற தமிழுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த பழங்காலத்து தமிழ் இப்ப நம்ம பேசாம புரிஞ்சிக்கவே முடியாது, ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி பழங்காலத்துல முன்னாடி தொல்காப்பியர், அதுக்கும் முன்னாடி அகநானூறு, புகநானூறு, புறநானூறு அந்த தமிழ் எல்லாம் பார்த்தாலே இது தமிழா அப்படின்னு நம்ம கேட்கும்படி இருக்கும். அந்த மாதிரிதான் வைதிக சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறதும் இப்ப வந்து நம்ம ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த ஸ்தோத்திர பாடத்தெல்லாம் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதம் இருக்கும் இல்லையோ, இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். வைதிக சம்ஸ்கிருதம் அதுக்கு தனியாக நம்ம அபியாசங்கள்லாம் பண்ணி இருந்தாதான் அந்த வைதிக சம்ஸ்கிருதம் புரியும். இந்த சுவாமி என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, வைதிக சம்ஸ்கிருதத்தை கூட அனாயாசமாக கையாள்வார். அதுல அத்தனை பரிச்சயம் உண்டு. லௌகிக சம்ஸ்கிருதம் கேட்கவே வேண்டாம், வைதிக சம்ஸ்கிருதமே இவருக்கு விஜயமாக அப்படி இருந்தது என்பதாக பெரியவர்கள்லாம் சொல்வார்கள். வேத பாஷ்யங்கள் அந்த மாதிரி யாக பிரக்கிரியைகள் இதெல்லாம் தெரியுமானபடினால, வேத பாஷ்யங்கள்லாம் சில பரிச்சயங்கள்லாம் இருந்தபடினால வைதத்துல அனாயாசமான ஞானம், அது மாதிரி இதிகாச புராணங்கள்லாம் நிறைய பிரவசனம் பண்றபடினால அதுலயும் அனாயாசமான ஒரு ஞானம், இப்படியாக சாஸ்திரங்கள், வியாகரண சாஸ்திரம் அது மாதிரி வேதாந்தம் தான் கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி வேதத்துல எத்தனை ஊற்றமோ எத்தனை ஞானமோ அதுக்கு குறைவில்லாமல் திவ்ய பிரபந்தங்கள்ல, ஆழ்வார் பாசனங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு அபாரமான ஒரு ஞானம், ஓயாத திவ்ய பிரபந்த பாசனங்கள்லாம் அதுலேயே சுவாமியை பாராயணம் பண்ணியாகும். இதுக்காக கொஞ்சம் பெரிய எழுத்துல போட்ட புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சாகும். ஏன்னா கண்ணு தெரியாம போற வயசான காலத்துல அப்ப வந்து கொஞ்சம் பெரிய அக்ஷரங்களோட கூட புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தான். அப்ப அந்த மாதிரி இது ஒரு ஆச்சரியமாக சொல்லணும்னா நவநீதம் சுவாமி எழுந்திருந்தார். அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், இது சேரா சேர்த்தி அப்படின்னு, இந்த மாதிரி சேர்த்தியை நாங்க எங்க பார்க்க போறோம், இப்படி எல்லாமே எல்லாமே இந்த இடத்துல சேர்ந்து இருக்கே என்பதாக அவர் ஆச்சரியமாக சாதிப்பார். அந்த மாதிரி ரீதியில அந்த ஆச்சரியமான ஒரு ஞானம், அந்த ஞானத்தை பல பேருக்கு சுவாமி வந்து காலக்ஷேபமாக சாதித்து கொடுத்தார். அதுல அடியவருடைய சமயனார் வந்து அடிக்கடி சொல்வார், இவர் வந்து இது வந்து அண்ணா அண்ணான்னு சாதிப்பார், அண்ணா சாதித்த விஷயம் இது, அண்ணா சாதித்த விஷயம்னு நிறைய சாதிப்பார். எத்தனையோ விசேஷ அர்த்தங்கள்லாம் சாதிச்சாகும். அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய அர்த்தம் தவிர இதுக்கு விசேஷமா ஒரு தாத்பரியம் உண்டு, இதுக்கு விசேஷமாக ஒரு தாத்பரியம் உண்டு என்பதாக பல இடத்துக்கு சாதிச்சாகும். ராமாயண ஸ்ரீசக்தி, ஆழ்வார் ஸ்ரீசக்தி, வேதங்கள், வேதிக ஸ்ரீசக்தி, இதெல்லாம் என்எஸ்ஆர் சுவாமி கூட சாதிச்சிருக்க, யஜ்வா சுவாமி வந்து சில விசேஷ தாத்பரியங்கள்லாம் சாதிப்பார் அப்படின்னு அவர் எழுதவும் எழுதியிருக்கார். அது மாதிரி என்ன கேட்டானா, ஞானம் அப்படிங்கிறது வெறும் வரப்பு ஞானம் இல்லை, அது அனுபவம், அது பகவத் அனுபவம். அது அதனால உபநிடத்துல அப்படி சொல்லியிருக்கு, இதுல அப்படி சொல்லியிருக்கு அப்படி கிடையாது. இது அந்த விசேஷ அர்த்தங்களோட கூட எம்பெருமான அனுபவிக்கணும், அப்படி அனுபவிக்கக்கூடியவர். நிறைய உதாரணம் இருக்கு. ஒரு உதாரணம், சின்னதா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல அநேக விஷயம் சாதிப்பேன். அடிக்கடி அப்பா கூட இந்த மாதிரி அண்ணா சாதிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கேன். அதுல ஒரு இடத்துல வந்து லக்ஷ்மணனை பத்தி பெருமாள் ஸ்ரீராமன் சொல்லும்போது சகோதரஹா அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் சொல்லிச்சா எத்திர பிராதா சகோதரஹா அப்படின்னு வரும். லக்ஷ்மணனை பத்தி பெருமாள் சொல்ற, இளைய பெருமாளை பத்தி இங்க சகோதரஹான்னு பதம் போடுற, சகோதரஹானா தம்பின்னு அர்த்தம், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சம்ஸ்கிருதத்துல சகோதரஹா அப்படின்னா ஒரே வயசுல பிறந்த தம்பி அப்படின்னு அர்த்தம். சக உதரஹா, ஒரே உதரம். ஒரு அம்மாவுக்கு ஒரு வயசுலேருந்து பிறந்த அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேர் இருந்தால் தான் சகோதரன் சொல்லலாம், இல்லாட்டா வெறும் பிராத்தா அப்படின்னு மாத்திரம் தான் சொன்னது தவிர சகோதரன் சொல்ல முடியாது. ஆனால் லக்ஷ்மணன் சகோதரன் சொல்றார். அப்போ ரெண்டு பேரும் ஒரே உதரம் கிடையாது. ஏன்னு கேட்டால் பெருமாள் வந்து கௌசல்யனுடைய மணிவயிறு வாய்த்தவர், லக்ஷ்மண பெருமாள் சுமித்திரியனுடைய மணிவயிறு வாய்த்தவர், அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே உதரத்துலேருந்து பிறப்புங்கிறது கிடையாது. அப்படி இருக்கச்சு சகோதரஹான்னு சீமத்ரா மடத்தில் சொன்னார், பெருமாள் இது எப்படி சொன்னார் அப்படின்னு சந்தேகம். இதுக்கு பல பேர் பல விதமாக அர்த்தங்கள்லாம் சொல்லுவார். நம்ம சுவாமி வந்து அக்னிஹோத்திர சுவாமி அழகாக ஒன்று சாதித்தார், ஒன்றும் இல்லை, விஷயம் ஒன்றும் இல்லை. இவர்களுக்கெல்லாம் வந்து பாயசம் மூலமாக தானே பிறந்தவர்கள், யாகத்தில் தசரதர் பண்ண யாகத்தில்
ஒரு பாயசம் கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா, ஒரு ராஜாபத்திய புருஷன் அப்படின்னு பெருமாளே வந்து கொடுத்தான்னு சொல்றது. அந்த பாயசம் ஒரு பானையில வச்சு கொண்டு வந்து கொடுத்தார் என்பதாக அதுவும் இருக்கு. ஒரு கும்பம் அப்படின்னு இருக்கு. அந்த கும்பம் இருக்கும் இல்லையோ, அந்த கும்பத்துக்கு கும்பத்துக்குள்ளதானே பாயசம் இருக்கு. அந்த கும்பத்துக்கு அது உதரகான்னு சொல் பெயர். தமிழ்ல கூட வயிறுன்னு சொல்லுவா, பானையோட வயிறு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அதுக்கு உதரகான்னு பெயர். அந்த உதரத்துல தானே எல்லாருமே அங்கிருந்து பிறந்தவர் தானே, அந்த பாயசத்தின் மூலமாக பிறந்தவர்கள் தானே. அதனால அந்த கும்ப உதரம் அப்படிங்கிறது கொள்ளு, அது ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்கு அப்படின்னா சகோதரா அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரியாக ஏன்னா அதுக்கும் உதரம் அப்படின்னு பேர் உண்டு. அதான் அதுல வேடிக்கை சுவாரஸ்யமான விஷயம். இந்த மாதிரியாக எத்தனையோ விஷயம். நம்ம இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ராவணன் வந்து ராவணனுடைய சபையில எதிர்க்க ஆஞ்சநேயர் போனார். அப்ப ராவணன் பார்த்தா பெரிய சிம்மாசனத்தோட மேல உட்காண்டிருந்தான். அப்ப ஆஞ்சநேயர் வந்து தன் வாளாலேயே நீட்டி 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 ராவணனுடைய சிம்மாசனத்தை காட்டும் பெருசா ஒரு சிம்மாசனம் மாதிரி தன்னுடைய வாளாலேயே பண்ணி அது மேல ஏறி உட்காந்துருக்கான்னு ஒரு சரித்தம். இது எல்லாமே சொல்லுவான். ஆனா இது சிம்மதிரமணத்துல இல்லை. அப்போ வந்து ஒரு சுவாமி வந்து கேட்டார், இந்த மாதிரி சிம்மதிரமணத்துல இல்லையே, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வாளாலேயே ஆசனம் விட்டு மேலே உட்காந்துருந்தார் அப்படின்னு சிம்மதிரமணத்துல இல்லையே, அப்ப இதை நம்ம எடுத்துக்கலாமா, இது பிரமாணமா அப்படின்னு. அப்போ என் சுவாமி சாய்க்காரா, சிம்மதிரமணத்துல இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அது இருக்கு. தம் உத்வீட்சிய மகாபாகும் பிங்காட்சம் புரதஸ்திதம் அப்படின்னு இருக்கு. அதான் ராவணன் வந்து இந்த ஆஞ்சநேயரை பார்த்தான் அப்படின்னு வரும்போது நேர பார்த்தான் இல்லாமல் உத்வீட்சியன் இருக்கு. உத்வீட்சியன்னா மேலே நிமிர்ந்து பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். ராவணன் வந்து வீட்சியன நேர பார்த்தான் அர்த்தம். உத்வீட்சியா அப்படின்னா மேலே நிமிர்ந்து பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். பெரிய சிம்மாசனத்தில் இருக்க ராவணன் மேல நிமிர்ந்து பார்த்தான் அப்படின்னு வால்மீகி சொல்றதுக்கு, அப்படின்னால அவனுக்கும் மேல இவர் இருந்தார் என்பதாக தெரியுது. அதனால இதை குறிப்பாக வால்மீகி சொல்றதுக்காக நம்ம எடுத்துக்கலாம் என்பதாக சாதித்தோம். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நிறைய பேருக்கு இப்ப தெரியும். சுவாமி சாதிப்பார் அப்படின்னு சொல்றேன் நானு. தமிழ் சுவாமி மாத்திரமே சாதித்த விஷயங்கள் கூட அபூர்வமான விஷயங்கள் நிறைய உண்டு. இந்த மாதிரியாக பல அபூர்வ விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு, வேதத்திலையும் சரி, வேதாந்தத்திலையும் சரி, திவ்ய பிரபந்தத்திலையும் சரி, திவ்ய பிரபந்தத்தில் தமிழ்நாடு நிறைய சொல்லுவார் இவர் சாதித்த விஷயங்கள் என்பதாக. ஸ்தோத்திர பாடங்கள்ல சுவாமி தேசிய ஸ்தோத்திர பாடங்கள்ல அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் எல்லாம் சொல்லும் போது ஹைகிரி ஸ்தோத்திரம் முதலாளத்துக்கெல்லாம் கூட அதுக்கு உள் அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு என்பதாக அதெல்லாம் சாதித்தாகுமா. இப்படி ஒரு அனுபவ புரஸ்கரமாக ஒரு ஞானம், அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வேற உண்டு சுவாமிக்கு. ஏன்னா எல்லாரும் கூட்டு கூட்டு சொல்லுவார், போய் கேட்டாதான் சொல்வார்கள் அப்படின்னு சில சுவாமிகளுடைய திருவுள்ளம். ஆனா இந்த சுவாமி எப்படின்னு கேட்டான்னா கூட்டு சொல்லக்கூடிய ஒரு திருவுள்ளம். ரொம்ப சகஜமாக யாரா இருந்தாலுமே ரொம்ப சௌலபியத்தோடு கூட ரொம்ப சகஜமாக ஒரு விஷயம் தோன்றது அப்படின்னு சொல்லி ஒரு அபூர்வமான விஷயத்த நான் சொல்றேன், இதை கேட்டுக்கோ அப்படின்னா. இல்ல அடி எனக்கு வந்து இப்ப காரியம் இருக்கு அப்படின்னா அது கேட்டுக்கோ, எனக்கு அப்புறம் மறந்து போதும், அப்புறம் எனக்கு வந்து இப்ப ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்குச்சு நான் சொல்லிடுறேன், அப்புறம் எனக்கே மறந்து போயிடும், அது பேசான காரணம் மூலியோ, அதனால எனக்கே மறந்து போயிடும் அப்படின்னா சாதிச்சு கூட்டு சொல்லுவாராம். ரொம்ப ஒரு கருணை ரொம்ப அதிகம். அதாவது தனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால, எனக்கு தெரியணுங்கிறதுனால என்ன, பல பேருக்கு அது தெரியணும். அது மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் கூட அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டு வச்சு திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லி வச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப சிரத்தையோடு கொள்ளுவார். நாலு பக்கத்தில் நிறைய பேர் சின்னவர்கள் எல்லாம் சுவாமி கிட்ட திவ்ய பிரபந்த கத்துனவர்கள் இவர்கள்லாம் நிறைய பேர் உண்டு. அது மாதிரி யார் என்ன பாடம் கேட்டாலும், சாகித்ய பாடமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த பாடம் சொல்கிறதுனா அதில் வந்து ரொம்ப ஒரு உற்சாகம். நான் போய் இந்த பாடங்கள்லாம் சொல்கிறதா, எனக்கு எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்குது, நான் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒயிஞ்ச சமயத்துல கார்த்தாலாக்கினோத்தர் சாயங்காலாக்கினோத்தரெல்லாம் இருக்கட்டும், மத்தியான வேலையிலாம் ஒயிஞ்ச சமயத்துல இந்த மாதிரி பாடம் சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு யார் எதை கேட்டாலுமே அது வந்து சாகித்யமாக இருக்கட்டும், இல்லை சாஸ்திரமாக இருக்கட்டும், இல்லை வேதாந்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கேட்டால் சுவாமி வந்து பாடம் சொல்லி. இது மாதிரி தான் மதுராந்தகம் சுவாமி, ஆறாவது ஆச்சார் சுவாமி, அவர் இவர்கிட்டே தான் வியாக்கரணம், அதுக்கப்புறம் வேதாந்தம், அதுக்கப்புறம் வந்து மீமாம்சா, அப்புறம் சாகித்யம், எல்லா அக்னிஹோத்திரம் சுவாமிட்டு அவர் மொத்தத்தையுமே அதிகம். அது மாதிரி சௌத பிரயோகம் வேற பண்ணி அவரும் அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கேன். ஆக இப்படியாக சகல விதமான ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். அது மாத்திரம் இல்லாமல் பரம சௌலபியம் வேற, ஒரு சௌலபியத்தினுடைய எல்லை நிலம் என்பதாக சொல்வார்கள். பெருமாளை பற்றி சொல்லிச்ச கிருஷ்ணாவதாரத்துல சௌலபியத்தினுடைய எல்லை நிலம் அப்படின்னு சொல்றா இல்லையா. கண்ணன் வந்து எப்படியானால் அவதானம் பண்ணதோட மாத்திரம் இல்லாமல் அறிவொன்றம் இல்லாத ஆயுக்குலத்துல வந்து அங்க இருக்கிற எல்லாருடைய தோல்லையும் கையை போட்டுண்டு அப்படி அத்தியந்த சுலபனாக தன்னை தாழ விட்டு கொண்டு
அந்த ஆயர் குல பெண்களோடு கூட ராசக்கிரீடையை கோக்குற அளவு கிருஷ்ணன் இருந்தாலும் குறவே ஆக்கியரோடு கோத்ததும்னு ஆழ்வார்கள்லாம் பாடுறாரு இல்லையா. அந்த மாதிரி இருந்த மாதிரி நம்ம சுவாமி என்ன போடுவான்னு கேட்டார்னா, ரொம்ப சுலபமாக எல்லாரோடையும் கலந்து பழகி எல்லாத்தையும் விசாரிக்கிறதே ஆச்சரியமாக இருக்கும். யார் வந்து சேவிச்சாலும் திருப்பி சேவிச்சு விடுவார். நிறைய பேருக்கு கிட்ட போறதுக்கே பயம் இவர்கிட்ட. வைஷ்ணவன் சேவிச்சா திருப்பி சேவிக்கணுங்கிறதுக்காக திருப்பி சேவிச்சுடுவார். தன்னுடைய சிஷ்யனா இருந்தால் சேவிக்க மாட்டார் அவ்வளவுதான். ஏன்னா சிஷ்யனை சேவி சிஷ்யன் வந்து ஆச்சாரியனை சேவிக்கணும், ஆச்சாரியன் வந்து பிரதிவாதம் பண்ணக்கூடாது அப்படின்றது. சிஷ்யனா இல்லாமல் யாரா இருந்தாலும் என்ன வயசா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயசுல சின்னவாளா இருந்தாலும் சரி, அவ சேவிச்சானா பதில் சேவிச்சிடும். ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னா பதில் சேவிச்சிடும். இது எப்படிப்பட்ட ஒரு குணம்! இதெல்லாம் இப்ப பேச கதையா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை சொன்னா கதை சொல்ற மாதிரி இருக்கே தவிர நிஜத்தை சொன்ன மாதிரி யாருக்கும் புரியல. இது இப்படிப்பட்ட ஒரு குணம், அது ஆச்சரியமான ஒரு குணம். அதுக்கு பயந்துட்டே பல பேர் வந்து எப்படி சேவிக்கிறது என்ன ஏதுன்னு ஓடி போவா. பட் அவள் தேவை சேவிச்சுட்டு உடனே ஓடி போடுவா அப்படிலாம் உண்டு இல்ல. அது ஒரு சவுல அது மாதிரி யாரா இருந்தாலும் விசாரிச்சாகும். அப்புறம் யாரா இருந்தாலும் இன்னொன்று விஷயம், இந்த மனசுல அவர் எதுவுமே வச்சுக்க மாட்டார், எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவார். அதாவது என்ன கேட்டான்னா, எப்போ திரும்ப பன்னெண்டு திரும்ப எடுக்கலையே அப்படின்னு. அது இந்த துவாதச ஊர்தகுண்டம் எடுத்துக்கணும்னு இருக்கு அப்படின்வர். அது மாதிரி சிகா சிகா இல்லாட்டா, அப்போ சிகா இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணுறதெல்லாம் வீணாயிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்வர். கல்யாணம் ஆகி புதுசாக செய்க வருவா, செய்க வந்தானா அவகிட்ட மாப்பிள்ளைய பார்த்து மாப்பிள்ளை அது வந்து ஒரு சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, அந்த சிகா இல்லாட்டா அனுஷ்டானங்கள்லாம் வீணாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எங்கே போயிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி சிகாங்கிறது முக்கியமானது அப்படின்னு யாராக இருந்தாலுமே, அதாவது அந்த காலத்து மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசுங்கிறது எப்படின்னு கேட்டான்னா, ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு மனசு. அது இவர்கிட்ட இதை சொல்லலாமா கூடாதா, சொன்னால் தப்பாக நினைப்பாளா இல்லை சரியாக நினைப்பாளா அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே அவள் யோசிக்க மாட்டாள். அவளுக்கு வேண்டிய திருத்தி பணி கொண்டு தான் எல்லாரும். யாராக இருந்தாலும் அவளுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆச்சாரியர்கள், அதனால் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும். அது வந்து ரொம்ப பக்குவமாக தான் சாதிக்கும், ரொம்ப அபக்குவமான சாதிக்க மாட்டாங்க. பொன்றிபுரம் சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார் இல்லையா, பொன்றிபுரம் ஆசிரமத்தில் பரவாக்கோட்டை ஆண்டவன் எழுந்தொள்ளி இருந்தார், அவர் கூட அப்படி தான். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை பக்குவமாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவோம். அதனால நிறைய பேர் தெரிந்து இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சுவாவம். அது மாதிரி கோஷ்டியில் போகும்போது சுவாமி வந்து திவ்யபுரம் வந்து கோஷ்டியிலும் எழுதியாகும், வேதப்பாரணி கோஷ்டியிலும் எழுந்தொள்ளியாகும். கொஞ்ச நாள் இங்கேயும் கொஞ்ச நாள் அங்கேயும் அப்படியாக எழுந்தொள்ளியாகும். அப்போ திவ்யபுரம் கோஷ்டியிலாம் போச்சா எல்லாரோடையும் சேர்ந்து கை கோத்துண்டு அங்கே இருக்கவெல்லாம், ஐயோ எங்க கூட சுவாமி வரோம்னா முன்னாடி போங்க நாங்கள் ஒரு ரெண்டு அடி பின்னாடி வரும் என்பதாகலாம் சொல்லுவார்கள். ஆனால் வந்து சுவாமிக்கு அதில் கொஞ்சம் இஷ்டம் கிடையாது, அவ கூட வந்து நான் உங்க கூடயே வரேன் என்பதாக இப்படி எழுந்துள்ளியாகும். அது அவர்கள்லாம் இப்பவும் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா, அக்னிஹோத்திர சுவாமியை கூட நான் பாராயணம் பண்ணவன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு என்பதாக இப்படி இல்லாமல் அவர்கள் சொல்லுவது. இந்த மாதிரியாக ஒரு பக்கம் பார்த்தா அனுஷ்டானம், ஒரு பக்கம் பார்த்தா ஞானம், ஒரு பக்கம் பார்த்தானா இந்த மாதிரியான ஒரு சௌலபியம் முதலானது, இன்னொரு பக்கம் பார்த்தானா வைராக்கியம். வைராக்கியம் தான் ஊரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, எந்த இடத்துலயே போக முடியாது. அதனால எங்கேயும் சுவாமி ஏட மாட்டார். அது மாத்திரம் இல்லாமல் தேவை கிடையாது, இது வேணும் அது வேணும் என்கிற ஒரு அபேட்சையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இன்னும் எத்தனையோ சமயம் வந்து அன்னைக்கு காலத்தாலேக்கு அரிசி இருக்காது, அப்படிலாம் இருந்த சமயம் உஞ்ச விருத்தியெல்லாம் நாவல் பாக்கத்தில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நாவல் பாக்கமே சின்ன கிராமம், ஏதோ கொஞ்சம் பெரிய ஊராக இருந்தானா ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஊரில் இருந்தானா நிறையா திருமாளிகைகள்லாம் இருக்கும். அப்படியே உஞ்ச விருத்தி போட்டோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இப்படி போகலாம். நாவல் பாக்கத்தில் எல்லாருமே உஞ்ச விருத்தி மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால் இப்போ வந்து எங்கே இங்கே ரொம்ப பெரிய அளவில் உஞ்ச விருத்தியெல்லாம் பண்ணுறதில்லை. ஒரு கிராமத்தில் பாதி பேர் இருப்பாள், பாதி பேர் வெளில போயிருப்பேன், அப்படிலாம் இருக்கும். இப்போ சுவாமிக்கு அடி எனக்கு தெரிஞ்சே கூட சில சமயம் வந்து கார்த்தால வந்தானா இன்னைக்கு அரிசி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓம்நாட்டிகள்லாம் வந்து கேட்டிருந்த காலங்கள்லாம் உண்டு. அரிசிக்கு என்ன பண்ணலாம், எதா பண்ணலாமான்னு கையில் ஏதாவது பைசா இருக்கா இல்லையா பார்க்கணும். கொஞ்சம் நிலப்பகுதிகள்லாம் இருந்தது, ஆனால் நிலத்தில் வர வரும்படிங்கிறது எல்லாம் சேர்த்து கடைசியில் ஒரு 6 மாதம் கடைசியில் வர முடியாத தவிர முதல்லாம் வராது. அது மாதம் மாதம் அப்படிலாம் வராது. மாதம் மாதம் முதல் அவர் 5 மாதத்துக்கு செலவு வைக்கும், 6வது மாதம் என்ன சேர்த்து வச்சு வரும், அப்படிதான் அதனுடைய கணக்கு. அப்போ இந்த 5 மாதம் செலவில் எப்படி பைசா கொஞ்சம் சிரமப்பட்டுருந்த காலம் அப்படின்லாம் உண்டு. ஆனா எந்த காலம் எவ்வளவு சிரமப்பட்டு என்ன இருந்தாலும் சரி, காலக்ஷேபம் குறைஞ்சதில்லை, பெருமாள் திருவாராதனம் குறைஞ்சதில்லை, அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரமோ அனுஷ்டானமோ இதெல்லாம் எதுவுமே எதிலுமே எந்த விதமான குறவுமே கிடையாது. இதெல்லாம் எல்லாம் நடந்தது. அதுக்காக பெருமாள் திருவாரூர் நின்னா போயிருக்கு சாப்பிடாமையா இருந்தேன்,
அதெல்லாம் கிடையாது. இவ அத பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஐயோ இல்லையே இல்லையே, நாம தான் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வர போறதுன்னு நினைச்சு இப்ப கவலைப்பட்டு இருக்கோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி பண்ணலாமா, அதுக்கு அப்படி பண்ணலாமா, அதுக்கு என்ன சேர்த்து வைக்கலாம், இதுல சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி கவலைப்பட்டு இருக்கோம். அன்னைக்கு பொழுத பத்தி கூட அன்னைக்கு கவலை இல்லாமல், ஆனா அது ஆச்சரியம். அடியனுடைய தமக்கையெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். நாலு பாசத்துல கொஞ்ச நாள் இருந்தேன், நான் வந்து திருவேந்தி பத்தில இருக்கேன், அடிக்கடி சொல்லுவேன். காத்தால ஏண்டா அப்படி நினைப்போம், நாவல் பாத்திர என்ன அரிசி கூட இல்லையே என்ன பண்றது அப்படின்னு. ஆனா பெருமாள் எப்படியாவது வந்துடும் அப்படின்னு. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 5 ரூபாய் வச்சு செய்வேன், உடனே போய் கடைக்கு போய் 5 ரூபாயை கொடுத்து நான் போய் அரிசி வாங்கிட்டு வரதுக்கு அதுக்கான ஏற்பாடுலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியாக ஏதோ ஒரு விதத்துல பெருமாள் திருவாரூர் நடந்ததுதான் இல்லை, அதுக்காண்டாலும் பட்டியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி. அந்த மாதிரி ரீதியில ஒரு வைராக்கியத்திலயும் எந்த குறவும் கிடையாது. வைராக்கியம் அப்படின்னு சொன்னா முதல்ல சொன்ன மாதிரியாக அது வரட்டு வைராக்கியமா இருந்தால் அது ருசிக்காது. ஆனால் இந்த மாதிரி ஞான அனுஷ்டானங்களுக்கெல்லாம் எந்த குறவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அனுஷ்டானத்தை லோபம் பண்ற வைராக்கியம். நமக்கு கொஞ்சம் வைராக்கியம் வந்தால் உடனே மொத்தம் காணாது போடுறது, அதுக்கப்புறம் வைராக்கியமும் காணாது போடுறது மொத்தமே, அப்படிலாம் கிடையாது. இது என்ன கேட்டான்னா, ஞான வைராக்கிய பூஷணம், வைராக்கியங்கிறது பூஷணம், வைராக்கியங்கிறது அலங்காரம். அது ஒரு திருவாபரணம் மாதிரி, ஞானமும் வைராக்கியமும் திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணத்துக்கு சமானம், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துலலாம். அந்த மாதிரி ரீதியில் சுவாமி வந்து இந்த வைராக்கியத்திலையும் சிரேஷ்டராக எழுந்துள்ளியிருந்த. அதுக்கப்புறம் வந்து சுவாமியினுடைய கடைசி காலத்தில் தேவியினுடைய வியோகங்கள்லாம் ஆனப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளீங்க. அங்கே தான் குமாரர் இருந்தார். அப்போ அதனால திருக்குமாரர் இருக்க முடியினாலும் ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் என்பதாக அங்கிருந்து ஒரு இதில் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்து விடுவேன். அப்போ அக்னிபத்திரங்கள்லாம் கிடையாது, ஏன்னா அப்போது தேவிகள் பரவிச்சு அப்படினால. அப்போது தை மாதம் உற்சவம் வந்தது, ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் மாதம் எழுந்து விடுவேன். ரொம்ப அசக்தியான காலம் வந்திருக்கு. அப்போது காவேரிக்கு ஸ்ரீரங்கத்தில் காவேரினா ரொம்ப தூரம் போகணும், அவ்வளோ தூரம் காவேரிக்கெல்லாம் போக முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டம் இருக்கு. காவேரிக்கெல்லாம் நாம் எங்கே அவ்வளோ தூரம் போகவே முடியலையே, இங்கே வந்ததுக்கு காவேரி ஸ்நானம் பண்ண வேண்டாமா, அது கூட போக முடியாமல் இருந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு போயேன். இன்றைக்காவது எப்படியாவது காவேரிக்கு என்னை கூட்டிட்டு போயேன் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பேன். என்ன ஆச்சரியம் நடந்ததுன்னு 1977 இவர் கஷ்டப்பட்டு இருந்தாரா, காவேரிக்கு போக முடியல போக முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ காவேரியில் ஒரு மகா பிரளயம் மாதிரி ஒரு வெள்ளம் ஒன்று வந்து காவேரி மொத்த சீரகத்தையே உள்ளுக்குள்ள வந்து மொத்தம் மூழ்கடிக்கிற மாதிரி ஒரு பிரளயம் மாதிரி ஒன்று வந்தது. அப்போ மூழ்கடிக்கல, ஆனால் கூட சீரகத்தில் பெரும் பகுதியில் மூழ்கடிச்சு, அது ஆற்று வாசல்லாம் ஜலம் ஓடிச்சு, ஆற்று வாசல்லாம் ஜலம் ஓடி. அப்போ வந்து சோப்ரா வந்து சொன்னார், காவேரி எங்கள் ஆற்று வாசலே வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். என்ன இது ஆச்சரியம் அப்படின்ற, நான் வந்து காவேரியை வந்து எப்படி பார்க்க போறணும், ஒரு ஆசிரமாவது பண்ண போறணும் அப்படிங்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வேடிக்கையா இவரு சாய்ச்ச. அதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சம் அசக்தி அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தை மாசம் வரைச்ச பெருமாள் உற்சவம், அப்போ வந்து பின் வீதியில உள் வீதியில பெருமாள் உற்சவம், அது உள் திருவீதி வெளித்திருவீதினு ரெண்டு வீதி உண்டு, சித்திரை வீதினு அது உள் திருவீதியில உற்சவம். அப்போ வந்து எப்படியா பெருமாள் போய் எப்படியாவது சேவிக்கணும் அப்படின்னு சுவாமி வந்து ரொம்ப இதுவாச்சு. உற்சவம் நடக்கும்போது அவசியம் சேவிக்கணும், நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சுவாமி ஐச்சின்னு போனான். அங்கே அங்கே வந்து திருத்தேர் உற்சவத்தனி கழிச்சோம்னா திருத்தேர் தை திருத்தேர்னு பேர், திருத்தேர் சேவிச்சுட்டு அப்போ வந்து பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுட்டேன். இவன் இன்னும் வந்து ஒன்றும் முடியல, அனுஷ்டானங்கள்லாம் ஏற்கனவே போயிடுது, அக்னிஹோத்திரங்கள்லாம் போயிடுச்சு எல்லாம், ஏன்னா தேவி வியோகம் வந்தவுடனே மொத்தமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அக்னி அனுஷ்டானம் கிடையாது, அதுக்கப்புறம் வயசுலேயே கிடையாது, ஒன்றும் கிடையாது. வயசான காலத்தில் இப்போ காலக்ஷேபங்கள் இல்லாமல் அதெல்லாமும் எதுவும் சொல்ல முடியல. அதனால் இனிமேல் உட்காந்து என்ன பண்ணுறது, அதனால் ரங்கநாதா இப்போ ஒன் திருவடிக்கு வந்தாச்சு, இனிமேல் நீர்தான் கூட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திச்சுட்டேன். அவர் பிரார்த்திச்சுட்டு ஆற்றுக்கு வந்தார், கேள்வி வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து வைத்தியர்கள்லாம் கூட்டுச்சு, எதாவது பார்த்தா இனிமேல் வந்து வயசான காலத்தில் நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது, அந்த காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம் இல்லையா, அதனால் இங்கேயே இருந்து கொஞ்சம் சுசூட்டை பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதாக அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எழுந்துள்ளியிருந்தேன். மாசி மாதம் தான் பரம் வந்துட்டேன். அப்போ வந்து கூட நிறைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருந்தார், எல்லாருமா இருந்து அவருக்கு சுசுறுப்பை எல்லாம் இருந்தார். கடைசியில்
அந்திவ சம்ஸ்காரம் அப்படிங்கிறது அக்னிஹோத்திர விதினால ஒரு சம்ஸ்காரம் ஒன்று பண்ணணும். ஏன்னா அக்னிஹோத்திரி ஆனபடினால அக்னிஹோத்திர விதினாலே சம்ஸ்காரம் பண்ணணும். ஸ்ரீரங்கத்திலேயே அதுக்கு கௌடல்யர் அப்படின்றது சார், ஆனால் அவருடைய சகாயத்தை எல்லாம் வச்சுட்டு ரொம்ப உத்தமமான முறையில் ரொம்ப ஆச்சரியமான முறையில் நல்ல கோஷ்டியோடு கூட எல்லாத்தோடையும் கூட ரொம்ப அழகாக நடந்தது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அது அப்போ சமயத்தில் அன்றைய கூடவே இருந்தேன், இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது எல்லாமே. ஏன்னா பெரியவாள்லாம் நிறைய பேர் வந்து பார்க்கறதும் அதெல்லாம் எல்லாமே ஆச்சரியம் வந்து. அப்புறம் முக்கூர் அழிசிங்கர் எழுந்திரலிங்க அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு அவர் கோபுரம் கட்டுறதுக்காக அது ஆரம்பித்த சமயம் அது. அந்த சமயத்தில் முதல்ல அவர் எழுந்தள்ளும் போது ஐசிங்கர் கிட்ட சொன்னான், இந்த மாதிரியாக இந்த சுவாமியை நாவல் பார்க்க சுவாமி இங்கே இருக்க அப்படின்னு. ஐசிங்கர் வந்து அந்த விமானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து இங்கே எழுந்திரொலி இருக்கா என்ன விஷயம் அப்படிங்கிறாக சில விஷயங்கள்லாம் இப்படி மெதுவாக பேசிட்டு அதுக்கப்புறம் எழுந்திருந்தேன். அதுவும் அதை என் நேரையே பார்த்துருக்கேன். அதனால ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் வந்து தன்னுடைய திருவடியில் கூட்டுக்கணும், அதுக்கு சவண ஹவிகஸ்திரியாக அப்படின்னா வரும் இதில். அந்த மாதிரி ரீதியில் தியாகம் பண்ணுறவங்க ரொம்ப இஷ்டமா, அதனால அந்த ரீதியில் அதை நிரூபணம் பண்ணுற மாதிரியாக இங்கே வந்து கூட்டு கடைசியில் தானே தன் பக்கத்திலேயே இந்த சுவாமியை வந்து திருப்பள்ளிப்படுத்தணும் என்பதாக அந்த மாதிரியாக ஏற்பாடு பண்ணான். அந்த ரீதியில் அழகான அந்த வைபவங்கள்லாம் நடந்தது. அந்த அப்பவும் ஒரு உற்சவம், கடைசியில் அந்த வைபவம் நடக்கும்போது அப்பவும் ஒரு மாசி உற்சவம் அப்படிங்கிற மாதிரி உற்சவங்கள்லாம் நடந்தது. எகல் கோஷ்டியெல்லாம் நடந்தது. நிறைய மகான்கள் நிறைய பேர் நாவல் பக்கத்தை சென்றவர்கள். ஏன்னா பல நாவல் பக்கத்தில் இன்னைக்கும் கூட வேதாத்தியன சம்பிரதாயம் இருக்குன்னா அதுக்கு இந்த சுவாமி தான் பிரதான காரணம். நாவல் பாத்திரம் முக்கியமான வேதாத்தியன சம்பிரதாயம் அப்படிங்கிறது இப்போ வந்து அடியான் தோப்பனார் ஒன்று, வலையப்பட்ட சுவாமி ஒன்று, கோவிந்த ராமானந்த தாத்தாச்சாரியார் இவர்கள் மூலமாக பிரதானமாக வந்திருக்கு வேதாத்தியன சம்பிரதாயம். அப்புறம் நரசிம்மாச்சார சுவாமி இதுதான் இருக்கு. இதில் இவர்கள் மூணு பேருமே இவர்கிட்ட வேதாத்தியன் பண்ணவர்கள் தான். வலையப்பட்ட சுவாமியும் சரி, தோப்பனாரும் சரி, அவர் கோவிந்த ராமானந்த தாத்தாச்சாரியார்னு சொல்லணும், அவரும் சில பாகம் இவர்கிட்ட வேதாத்தியனம் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். இதனாக இப்போ வேதாத்தியன பரம்பரை இந்த மாதிரியாக எதுவுமே விட்டு போகாமல் காப்பாற்றி கொடுத்த ஒரு மகா ஆச்சாரியர். அங்கே வேதாத்தியனம் பண்ணவாளை பார்த்தாலே ரொம்ப உற்சாகம் இவர்களுக்கெல்லாம். ஏன்னா அத்தியனங்கிறது பெரிய சொத்து, அது சாதாரண கிடையாது. அது கோடிக்கணக்கில் ரூபா வந்து பரம்பரை பரம்பரையாக வந்தால் அவன் எப்படிப்பட்ட பணக்கார அதாவது என்ன கேட்டானா பரம்பரை பணக்காரன் ஒன்று உண்டு இல்லையோ, பரம்பரை பணக்காரனுக்கு அந்த பரம்பரை பரம்பரையாக கூடிக்கணக்காத சொத்து எல்லாம் ஒரு மூலியம், அந்த மாதிரியான ஒரு சொத்து இதே அந்தனர் மாடு அப்படின்னு சாதிக்கிற ஆழ்வாரே நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து என்பதாக சாதிக்கிற. அதனால் அதை இழக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி சுவாமி வந்து அந்த வேத பாரணத்தில் ரொம்ப ஈடுபாட்டினால என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, அடியனே பார்த்துருக்கேன் ரொம்ப வயசான காலத்தில் கூட ஏகாதசி இன்னைக்கு அந்த அருணம் அச்சித்திரம் அஸ்வமேதம் இதெல்லாம் பூர்த்தியாக பாருங்க ஆற்றுலையே. அது மாதிரி துவாதசி வந்தாருன்னா துவாதசி இன்னைக்கு வந்து காடகம் உபநிஷத்து இந்த பாராயணம் இது இதுக்கு இத்தனைக்கு உபவாசம் வேற, ஏகாதசிக்கு உபவாசம் இருந்துட்டு மறுநாள் கத்தா துவாதசி இன்னைக்கு பெருமாளையே இந்த பாராயணங்கள். அது சின்ன வயசுல என்னடா இந்த அருணம் வந்து இந்த கடைசி பிரச்சனை கொஞ்சம் சொல்லணும், கொஞ்சம் கூட வாய கூட இருந்து சொல்ல அப்படின்னு கூட கூப்பிடுவார். எப்படி வந்து சரின்னு சொல்லிட்டு அடையணும் வந்து சரி கூட போய் சொல்லலாம். அது சின்ன வயசுலேருந்தே விளையாட்டு இருந்தால் கூட அவர் தாத்தா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தா அது இந்த புஸ்தகத்தில் அப்படி போட்டிருக்கோம் ஆனால் அது இப்படி சொல்லணும் அப்படின்னு அதெல்லாம் வேறு கழிப்பார். சூப்பரான விஷயங்கள்லாம் நிறையா புத்தகத்தில் அப்படி இருக்கும் ஆனால் இது இப்படி சொல்லிட்டு இப்படி பாடம் உண்டு அப்படி இப்படின்னு அதெல்லாமும் சாய்ப்பார். இல்லை அந்த காலத்தில் கூட கடைசியில் கூட அந்த வேத பாராயணத்தை விடாது சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி சீவாசிய பாராயணம் யார் கூட்டாலும் சொல்ல சீவாசிய பாராயணம் விடாது பண்ணுங்கோ. அது வந்து எம்பெருமானார் வந்து பௌமாபிபந்து அன்மகம் அப்படின்னு சாதிச்சது, தினமுமே பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சாதித்த விஷயம் என்பதாக அதையும் சாதித்தார். இப்படியாக ஸ்வயம் ஆச்சாரத்தையே எஸ்மாக நம்மளையும் ஆச்சாரத்தில் வச்சு தானும் அதை அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி காண்பித்த ஒரு மகா ஆச்சாரியனாக சுவாமி எழுந்துள்ளியிருந்தார். இன்னும் வைபவங்கள்லாம் நிறைய இருக்கு, பிற வைபவம் நிறைய பல சம்பவங்கள்லாம் இருக்கு. மாதிரி சாதித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்பப்போ நம்ம சமயம் வரைச்ச நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே சப்தா அதாவது ஒரு நிலை அப்படின்னு பெற்றிருக்கிறோம். இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால்தான் இப்போ ஏதாவது நம்மெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. வலைப்பட்ட சுவாமி அடிக்கடி சொல்லுவார் வந்து உனக்கு வந்து அந்த சுவாமியுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு, அது கடாட்சம் இருக்கு உனக்கு. அது இத்திரைக்காடியன் பெரிய அளவில் சுவாமிகிட்ட கடாட்சம் நேர் சம்பந்த அடியன் கிடையாது. வந்து வந்து அடியன் தகப்பனார்கிட்ட தான் அடியனுக்கு இதெல்லாமே வேதாத்தியனம் முதலானது எல்லாமே இந்த கூட பரம்பரையாக இருக்கலையோ தகப்பனாருக்கு அவர்கிட்ட அப்படின்னு ரீதியில் இருக்கிற அப்படின்னால
உண்டவனுக்கு அவருடைய கடாட்சம் இருக்கு என்பதாக அடிபட்ட சுவாமி சொல்வார். அதுதான் சத்தியம். அதாவது என்ன கேட்டா அந்த கடாட்சத்தினாலதான் சிவ வந்து ஓடிந்திருக்கு. இப்போ என்கிற ரீதியில அடியன் இருந்துட்டு இருக்கேன். அதனால இந்த ஸ்மரணம், இந்த ஆச்சாரிய வைபவத்தை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இப்ப கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம கோஷ்டியினருக்கு அடியன் பிரணாமங்களையும் தன்யவாதங்களையும் சமர்ப்பிக்கிறேன். கவிதாஸ்திக சிம்மா யகல்யான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.